பொம்மையை பிடிக்காத குழந்தைகளும் காகிதங்களை பிடிக்காத கவிஞர்களும் இங்கு இல்லை. இவை இரண்டும் எளிய அம்சங்களோடும் வாழ்வின் விகிதாசாரங்களோடும் தொடர்புடையவை. யதார்த்த நிலை மற்றும் தனித்துவமான நோக்கங்களை கொண்டுள்ள பொம்மையும் காகிதமும் பயன்படுத்துவோரின் தன்மைக்கேற்ப மாறும். காரணம், மனிதனும் பொம்மையும் ஒரே கருவில் உயிர்த்தெழுந்த இரட்டை குழந்தைகள். பேசாமல் இருப்பதால் அது பொம்மையாக இருக்கிறது. நாம் பொம்மையாக இருப்பதால் பேசாமல் இருக்கிறோம். எழுத்து இல்லாத காகிதம் எச்சம் துடைக்க எடுத்துக் கொள்வதைப் போல எழுச்சி இல்லாத சமூகம் எதற்கும் பயன்படாது. அப்படிப்பட்ட இயற்கை, சமூகம், காதல், உணர்வு என அனைத்தையும் கலவையான கவிதைகளாக ஒன்று திரட்டி உருவாக்கப்பட்டிருப்பதே பொம்மை காகிதம் நூல். இதில் உள்ள ஒவ்வொரு கவிதையும் வாசிப்பவரின் மனதில் வாழ்வை பற்றிய ஏக்கத்தையோ சமூகம் பற்றிய எழுச்சியையோ உண்டாக்கும் என்பதே இந்நூலின் பலம். குற்றாலம் அருகில் உள்ள வல்லம் எனும் கிராமத்தை பிறப்பிடமாகவும் சென்னையை வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி பா ராஜகுமார் சிவன் அவர்களுக்கு இது முதல் நூல். இன்றைய இலக்கிய உலகிலும் இணைய உலகிலும் தன் படைப்புகள் மூலம் நன்கு அறியப்பட்டவர். படைப்பு குழுமத்தால் வழங்கப்படும் மாதாந்திர சிறந்த படைப்பாளி என்ற தனித்துவமான அங்கீகாரத்தை பெற்றவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இச்சிறப்பு மிக்க படைப்பாளியின் மதிப்பு மிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.